போட்டு வளர்த்து வச்சிருக்கான். எந்த நாய் கவிட்டு போதோ? ரொம்ப இதா உனக்கு பாப்பா கிடைச்சுனா பொம்மா போட்டது இல்ல ஒரு மாதிரி குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிடலாமல்ல சேர்ந்து பாக்கலாம் இல்லையா? இதை எப்படித்தான் படிக்கிறாங்களோப்பா? இதை பார்த்தாலே எனக்கு கிருகிருன்னு வருது. இப்படிதான் முதலாளி, போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தனா மயக்கம் போட்டு வாந்தி எடுத்துட்டேன். ஏய் பாருங்க முதலாளி, இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனா தான் முதல்ல இருப்பான். கொடுக்குறா முதலாளி, நான் போறாளி முதலாளி, அப்படி இப்படின்னு கைது போட கத்துக்கிட்ட யாரு? நான் போட முதலாளி, கை இருக்கா போடுவ முதலாளி. இவனை கூட்டு வரலாம்ல ஜெயிலுக்கு முதலாளி. அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம்ல. போறத பத்தி கவலைப்படல, அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன். வா தம்பி வா. எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்கம்மா. ஏகப்பட்ட செலவாயி போச்சு, இந்த உடம்பையாவது அப்படியே வச்சுக்கோன்னு முந்தானது காலில விழுந்துட்டேன். ஏன் முதலாளி, உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால வேலாம சிரிச்சு பேச இப்படி கெட்டு என்ன மரியாதை? சரி நீ போயிட்டு நான் சாயங்காலம் வர முதலாளி. அது வந்து இந்த சம்பள பணம் அப்படின்னா முதலாளி உங்களுக்காக தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் போல வந்துட்டு இருக்க. நீங்க தான் சம்பளம். சம்பள பணம் அடுத்தவனுக்கு சம்பளம் கொடுனால எனக்கு மறந்து மறந்து போகுது. சரி நல்ல கணக்கு போட்டு பார்த்து சொல்லு. மூணாவது மாசம் 15ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல, இப்ப 6ஆவது மாசம் 15ஆம் தேதி வந்திருக்காப்ல. பைத்தோன் பைத்து பைத்து பைத்த 30 9 மாசம் முதலாளி. மூணாவது மாசம் போனா, 4ஆவது மாசம் 5ஆவது மாசம் 6ஆவது மாசம் 3 மாசம் வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு, நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்லண்ணே. இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான்? நீங்க தான் எங்கள் தெய்வம். எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கடா, எல்லாரையும் மீச்சிருவேன். செட்ட பண்ண அமிச்ச ஆள வர காணா யாரு? என்ன யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் நான் அழகா இருப்பான் அவனை சொன்ன சொக்கனா. அவனை நம்பாதீங்க பையா, வண்டி உடைக்கிறவன பிராடு. டேய் அது பண்ண கொடுக்குற பார்த்தி என்ன கருத்து சொல்லும், நான் கேட்டுக்கிறேன். நீ பண்ணார பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுறடே, போன காரியம் என்னாச்சு? தலைவா பார்த்தி ரெடி போகலாமா? மலி பாயிண்ட் இந்தியா இதா? டேங்க எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டோவே கொடுத்துருக்கேன். சரி போய் அசத்து போ. இது என்ன பண்றது? அவட்ட கொடுத்துருவா? ஐயோ மைனர் மாதிரி கட்டிட்டு அசத்து கையிலையா? சரி எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா, அந்த வீடுதான். காலையில வந்து சொல்றேன் வர. என்ன சொக்கா, எல்லாருக்கும் காதுலதான் பூசுத்தி அனுப்புவ, மாப்பிளைக்கு கையிலேயே பூசுத்தி அனுப்புற, ரெண்டு பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க, என்ன விஷயம்? இதெல்லாம் பேசாம இரு. ஆமா எங்க புரிஞ்சு காணா? அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு. வீக்னஸ் அடி செருப்பாங்க. சினிமா வீக்னஸ் சொல்ல எங்க போனா அந்த நாய்? யார் யாரு எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க படுத்துங்க படுக்கு பாருங்க. படுறா கம்னாட்டி படுறா. யக்கோ யக்கோ
என்ன மாப்பிள்ள அர்த்த ராத்துல அக்கானு கூப்பிட்டுட்டு எனக்கு என்ன 50 வயசு ஆயிருச்சு ஆத்தாடி இப்ப அமைக்கிற போல இருக்க எனக்கு ராசியே இல்ல ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன் என்ன சிலர் எப்படி தெரிஞ்சிட்டு வராங்க யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க நான் அந்த போட் ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன் நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா நான் பாத்துறேன் டேய் யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல ஆப்பிரிக்கா நாட்டு சொல்லு நாயே எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா போன இடத்துல இல்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்லதான் ஒளிஞ்சிருக்கான் நீங்களும் போய் ஒளிஞ்சிக்கங்க என்னமா யார் வேணும் வீட்ல கார்த்திகேயன் இல்லீங்களா இல்லம்மா அவன் இங்க வெளியில போயிருக்கான் என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் அப்புறமா வரேன் இல்லம்மா என்ன விஷயம் சொல்லு நான் வேணா வந்த உடனே சொல்லிடுறேன் நான் சொல்றத மறக்காம அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுவீங்களா ஓ சொல்லிடுவினே என்னமா அது அவர்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ் ஐ லவ் யூ தானே அப்படியே சொல்லிடுறேன் ஐ லவ் யூனா என்னம்மா அதுக்கே தெரியும் ப்ளீஸ் சொல்லிடுறீங்களா ஐ லவ் யூனா என்ன அது டேய் கார்த்திகேயா என்னம்மா அந்த புது பணக்காரன் பொண்ணு உன்னை தேடி வந்தாப்பா யாரு அந்த ஐயாரிட்ட குள்ள கட்டிருக்காயா என்ன வேணுமா அவளுக்கு உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனா அத நான் மறந்துட்டேனே அதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம்ல ஞாபகம் வந்துருச்சுப்பா ஐ லவ் யூன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா அது ஒண்ணு இல்லம்மா ஒரு 40 ரூபா கடன் வாங்கியிருந்தேன் அதை உடனே திருப்பி கேக்குறா அவ்வளவுதாம்மா அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் எங்கடா போற அவரு கடன பைசல் பண்ண போலமா காதல பைசல் பண்ண போயிட்டு இருக்காரு அப்படின்னா ஐ லவ் யூ டாக்கா அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படுறேன்னு அர்த்தமா அடிப்பாவி என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை எங்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா சூழ்ச்சியால இருந்த சொத்த அந்த சுள்ளி அலமிட்டுருவோம் டோன்ட் வரி ஏண்டா சொக்கு அந்த சவுக்கில் அடிச்சுட்டு ஆறானே அவன் பொண்டாட்டி அம்சமா இல்ல முதலாளி இது நியாயம் தானா தர்மம் தானா இந்த வயசு சேவை தானா என்னடா வயசாயி போச்சு எனக்கு பொண்ணு லட்சணமா இருக்கு ஏற்பாடு பண்றான்னா என்ன அது ஏற்பாடு ஏற்பாடுல ஒண்ணு இல்லையம்மா அந்த வித்தகார பொண்டாட்டி ஏற்பாடு பண்ண சொல்றாருமா இது பாருங்க எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ராத்திரியில தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி வயசு பிள்ளை வச்சிருப்பாரு பேச்சாடியது புரிச்சு மட்டும் போனா அப்படியே பொழச்சுக்கு ஓ கால் அமத்துன்னு சொன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றியா கழுத்து கொண்டு போடுவேன் நீங்க தான் சொல்லிச்சுனீங்க என்ன இது சொல்றான்னு அமுத்துற கால் அமுத்துற சம என்னடா ஒரு 10 ரூபா இருந்தா குடங்க சாம எதுக்கு சினமா போகணும் சாம காலே ஒழுங்கு அமுக்கு தெரியல 10 ரூபா எங்கடா மொட்டாட்டி ஏன் சாம கூப்பிட்டு அவளை அமுக்கு சொல்லு பாபல அமுக்கு பல பரவல சாம பரவல இந்தா எச்சி கையடு வாங்க பல என்ன இழிப்பு இல்ல ஒன்னு நினைச்சேன் சிரிச்சேன் நீ என்ன நினைப்ப எப்படி எப்படி நினைப்ப என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியும்டே இங்க வர டே இந்த வீட்ல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை கிற்பனை பண்ணுனே உன் கழுத்து நெரிச்சு குழி போடுவேன் ஜோக்கர் ஐயா வணங்க ஐயா ஐயா வர சொன்னீங்க உட்காரியா தண்ணி போடு இருக்கட்டும் வர போடு ஒரு பரவாயில்ல வேலையை சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லையப்பா நம்ம எம்எல்ஏ இல்ல நான் கருணாகர அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு பேர கட்சி ஆளுனா அவனே முடிச்சு போடுவேன் அவங்க கட்சிங்கனால யோசிக்கிறான் போல் இருக்கு என்னது கட்சிக்குள்ள எடுத்துக்கிறாங்களா ஆட நீ வரப்பா இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு அது எந்த கட்சி ஏ சொல்லி போட்டு நாகரெட்டி வர மாட்டேங்கிறா சும்மா ஒரு விலாசம் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க சரி முதல்
பார்த்து கையை கால வாங்குறதுன்னு வாங்கி போறேன். பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல மாத்தி எடுத்துரும் பாருங்க. அப்புறம் வரல முதலாளி. இந்தப்பா என்ன ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வரேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியும். எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் தூக்கு போட்டு தூங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கிளம்ப பேசிட்டு போறான்? ஏ நீயும் அவன் அப்படி கேட்டிருக்கூடாது. அவனும் உன்னை அப்படி கேட்டிருக்கூடாது. இது பாரு நம்ம கையால் என்ன முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். காலம் சிறாடே அந்த பொண்ணை பத்தி சொன்னவன் உனக்கு வந்ததே கோபம். அடேங்க அப்பா அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையை தானமா மூடினாங்க, வாயை மூடினாங்களா? இது பிளாக்குமா கண்டுக்கிறத கண்ணு. இங்க வாங்க. யோ போயா கூப்பிடுறாங்களே? அவர் இல்ல உங்களை தான் வாங்க. என்னங்களா வாருனுங்க. பாட்டில் மரட்டா பாட்டில் மர மரட்டா பாட்டில் என்னங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் வாங்க. உங்களை கெடுக்கிறதே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்ப நீங்க அவங்க சகவாசத்தை கட் பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். போதும் நிறுத்துங்க, சும்மா அனாசம் பேசாதீங்க. நேத்து வந்தவங்க நீங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லா கூட பழகிட்டு இருக்காங்க. அவன்ல போய் கட் பண்ண சொல்றீங்களா? வேணாங்க நம்ம வேற ஏதாவது பேசலாங்க. நட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ராஸ்கல்ஸ் அவனுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாராயத்துக்காகவும் அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் அவனுங்க உங்களோட பழகிட்டு இருக்கானுங்க. போதும் நிறுத்துங்க. என் பண்டில பத்தி அவ்வளவு கேவலாம் பேசாதீங்க. சொக்கரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நீ செத்துறேன் என் கூட அவனு செத்துறான் தெரியுமா? நீங்க இல்லாத போது என் காது படம் என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? இந்த நாய் மண்டைய போட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம்னு பேசிக்கிறாங்க. போதுமா? சொல்லிருப்பானுங்க, ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க. நீங்க என்ன நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும். சத்தியமா? கைய புடிச்சிட்டானே. நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம சாகனம் நினைப்பானுங்களா? நினைச்சாலும் நினைப்பானுங்க. இந்த நாயில் நம்ப முடியாது. எதுக்கும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா ஒரு தடவை ஒன்ன மூஞ்ச பாத்துங்கடா. நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அடிக்காதீங்கடா, எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என் புடி தூண்டு பரதேசி பசங்கடா. உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறது உங்க சாவகாசம் இல்ல. தீந்துச்சு தூங்குல கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சு. அப்படி சொல்லாதீங்க. என்னடா அண்ணன் வெண்ணே, நீங்க எல்லாம் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்ததுன்னு தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழ்றத விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேரத நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். போடா சாகரன் கை உடைஞ்சானா கால் உடைஞ்சாடா. நீங்க வர வேண்டாம்டா. தம்பி தம்பி நீ நல்லவன் தம்பி, படிச்சவன் தம்பி, நானேசன் தம்பி, இவன்ல நம்பாத தம்பி. சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பன்ற மாதிரி நான் சாகர வரைக்கும் சாராய குடி சாகரதா முடிவு பண்ணி மூணு நாளாச்சு தம்பி. பதினெட்டாவது பாட்டிலோ பத்தொன்பதாவது பாட்டிலோ ரத்தம் வந்து எடுத்து சாக போறது. போடா நீ அவள் தானடா. எல்லாம் அந்த மச்சோட அடிச்சு ஆளுக்கு ஒரு செங்கல்ல எடுத்துக்கடா. ஆனா என் கல்லறை வந்து சொல்றாரு. ஏய் உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலேயே செத்துட்டான். செத்துட்டானா? அப்பா அமைதி அமைதி. ஏய்
என்ன பண்ற? இமிடித்தா ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ள செத்துட்டாரு. இன்னையில இருந்து சொக்கன் தலைவர் சொல்லிட்டு ஒரு ஆறு பாட்டு சார வைக்கலாம். சடலத்தை எப்படி அடக்கம் பண்றது? சந்தன கட்டில எரிச்சிருவோம், அந்த அஸ்தி எடுத்து போய் தெங்கையிலையும் காவிரையும் கரைச்சிருவோம். இவர்களை சிலசிச்சு இருப்பாங்களா? ஒரு மழை உரமா இழுத்து விடுறேன் அண்ணே. மாலை போட்டலாம் அண்ணே. செத்தவனுக்கு இதுக்கடா மாலை? தலைவனுக்கு போட்டு அழகு போறா. சரி தலைவர் சொக்கன், தலைவர் சொக்கன். அவன் செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கிறான். நீ மாலை மரியாதைலாம் செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கிற. என்னடா சொன்ன? இந்த பண்ணாட பண்ணிக்கு போறாம கிளீனர் நாயே சாரதா பட்டாடிங்கடா. அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க. என்னங்க இந்த கோணம் வாங்க முனியா இருக்கா இல்லங்க? பொண்ணு கல்யாணம் பணம் கேட்டாங்க. நான் தான் இருடான்னு கையில இந்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் மார்வாடிக்கு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேங்க. அந்த நாய் பணத்தை பார்த்து நின்றுகிட்டு போயிட்டான் ஒரே ஆட்டங்க. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயங்க, சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு பேரையா போட்டு தாக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் நேரம் வந்துடுறேன். கண்ணத்துல அடிச்சா காதுல ரத்தம் வரவனாமா? என்ன நினைச்சிருக்கா? அறிவில்ல என்ன கட்டின பொண்ணாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கேன். நீ ஆம்பளையாடா? ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரிசி சண்டை போட்டா விலக்கி விடலாம். இந்த நாட்டு முடித்த கழுதை இருக்க இதே புலப்பா போச்சு. இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க, நான் போய் விலக்கி விட்டேன். அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? என்னடா சொன்ன? ஊரே கூட நின்று வேடிக்கை பாக்குது. நீ மட்டும் எந்த அக்கறைய தடுக்கிற? உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா? அப்படியே தார் ரோட்டு இல்லையே கேக்கான். இல்ல தேவையா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவ எனக்கு தேவையா? இல்ல கண்ணு. எவன் நடத்தவா? யார் ஆக்சிடென்ட் அடிட்டாரு? சண்டை போடணா? எவன் நடத்தவா? வர ரே வர. என்ன அடிச்ச? இதுல 108 முப்பு இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா என்னங்க, பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது, குழப்பி விட்டுருவேன். வேறது ஒண்ணு
சோறு பழச இருந்தாலும் வாசல் தூக்குதே. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல முதலாளி, இது பழைய யோசனை, பழைய சோத்து யோசனை. நீ என்ன யோசிப்ப, எப்படி யோசிப்ப, என்னென்னலாம் யோசிப்ப எனக்கு தெரியுமடா. இதை பாருடா, இனிமேல் யோசனை கீசனை பண்ண கொண்டு போடுவேன். போடா போடா.